இன்னைக்கு உமன்ஸ் ஃபேஷனில் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய வித்தியாசமான ஷூ வெரைட்டிஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா. ஸோ எனக்கு மென்ஸ் ஃபேஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாலுமே அவங்களும் யூஸ் பண்ணக்கூடிய வித்தியாசமான ஷூ வெரைட்டிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம வந்து மென்ஸ் ஃபேஷனில் அந்த ஷூ வெரைட்டிஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூட் சுக்கா அப்படின்ற ஒரு ஷூ வெரைட்டி தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ இதோட ஹைலைட்டாக இருக்கதே வந்து இதனுடைய டெக்ஸ்சர் தான். ஸோ இந்த ஷூ வந்து மேக் பண்ணப்படுற வெரைட்டி ஆஃப் மெட்டீரியல் வந்து ரொம்பவே வித்தியாசமான ஒன்றாக இருக்கும். அட் த சேம் டைம் இந்த ஷூவில் இருக்கக்கூடிய இன்னொரு ஹைலைட், அதில் இருக்கக்கூடிய லேஸ் போடுறதுக்கான ஐஸ் வந்து ரொம்பவும் கம்மியாக தான் இருக்கும். வந்து ரொம்பவுமே பிளேனாக இருக்கும் இந்த ஷூவை பார்க்குறதுக்கு. பட் இது அது எதோட நம்ம வேர் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து அதோட அட்ராக்டிவ்னஸே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட்லி போலோ ஷர்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஜாக்கெட் மாதிரியான வேரிங்ஸுக்கு வந்து இந்த சுக்கா ஷூஸை வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களோட லுக் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு காம் அண்ட் கூலான லுக்கை வந்து இந்த ஷூஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து டைப் ஆஃப் சூட் ஷூ மாதிரி இருந்தாலும் சூட்டுக்கு வேர் பண்ணுறதை விட இது காமனான வேரிங்க்கு நீங்கள் வேர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான லுக்கு, ஒரு மேட்சோ லுக்கை வந்து இது கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அடுத்து நான் வந்து மென்ஸ் ஃபேஷனில் பார்க்க போகிறேன் நம்ம ஷூ வெரைட்டி என்ன அப்படின்னா வந்து ட்ரெய்னர்ஸில் ஒரு வெரைட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ட்ரெய்னர்ஸ் அப்படின்னாலே வந்து இந்த அத்லெட்டிக் ஷூஸை தான் ட்ரெய்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எந்த ட்ரெய்னர் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒயிட் லோ டாப் ட்ரெய்னர் அப்படின்ற ஷூ வெரைட்டி தான். ஸோ இந்த ஒயிட் லோ டாப் ட்ரெய்னர் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஸ்னீக்கர்ஸ் மாதிரி இருக்கும், ஆனால் அது ஸ்னீக்கர்ஸ் கிடையாது, இது வந்து ஒரு ட்ரெய்னர் வெரைட்டி ஆஃப் ஷூ தான். ஸோ இதோட ஹைட் வந்து ரொம்பவும் கம்மியாக இருக்கும், ஒரு ஃப்ளட்டான ஷூவாக தான் இது இருக்கும். பட் இதோட எண்டிங் பார்ட், இதோட ஹீல் பார்ட் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் இதில் ஹைலைட்டே. ஸோ இது வந்து இந்த ஷூ வந்து எதுக்காக ஒரு லோ டாப் ட்ரெய்னர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா வந்து இதோட ஆங்கிள் கட் வந்து ஒரு லோவான ஏரியாவில் தான் இருக்கும். ஸோ வந்து இது ரொம்ப காலமாகவே வந்து மென்ஸ் ஃபேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் ஷூ வெரைட்டியாக பார்க்கப்பட்டுட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலுமே பலர் இதை ட்ரை பண்ணாமல் இருப்பாங்க கூட சொல்லலாம். பட் இந்த ஷூஸை யூஸ் பண்ணி இந்த ட்ரெய்னர் ஷூஸை வந்து வேர் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய லுக் வந்து ஒரு காமன் கம்போஸ் லுக்காக அவங்களுக்கு இதை வேர் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். பிகாஸ் மோஸ்ட்லி வந்து இந்த ஷூவை யூஸ் பண்ணும்போது நம்ம மோனோக்ரோமேட்டிக் கலர்ஸை வந்து யூஸ் பண்ணுறது சூப்பரான ஒரு ஐடியாவாக இருக்கும். தனிச்சு தெரியக்கூடிய ஒரு தனி கலர்ஸில் இருக்கக்கூடிய ஜீன்ஸையோ ஒரு ஷர்ட்ஸையோ வந்து யூஸ் பண்ணிட்டு அதுக்கு இந்த ஒயிட் கலர் ஒயிட் லோ டாப் ட்ரெய்னர் அப்படின்ற இந்த ஷூஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு சூப்பரான யூனிக்கான லுக்கை இது கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு கேஷுவல்ஸுக்கு வேர் பண்ணக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான ஷூஸாக தான் இந்த ஒயிட் லோ டாப் ட்ரெய்னர் அப்படின்ற ஷூஸ் ஆனது இருக்கும். ஸோ இந்த ஷூஸ் அப்படின்றது வந்து மோஸ்ட்லி நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ வச்சு இதை ட்ரை பண்ணி பார்க்குறது ஒரு சிறப்பான விஷயம் தான். ஏன்னா கூடிய சீக்கிரமே இந்த ட்ரெண்டுமே மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
செக்ஷன்ல நம்ம அடுத்ததா பார்க்க போற ஷூ வெரைட்டி தான் லோஃபர்ஸ் அப்படின்ற ஷூ வெரைட்டி. ஷூ வெரைட்டி வந்து அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு காமான ஷூவாக தான் இருக்கும். ஸோ இந்த ஷூவில் இருக்கக்கூடிய இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய ஷூஸில் இருக்கக்கூடிய இந்த லேஸ் கட்டுற பிரச்சனை அப்படின்றது வந்து இந்த ஷூஸில் இருக்காது. பிகாஸ் இது வந்து முற்று முழுதாக ஒரு லேஸ் ஃப்ரீ ஷூ அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த லோஃபர்ஸை வந்து எந்த மாதிரி ஒகேஷன்ஸ்க்கு வேர் பண்ணலாம் அப்படின்னா, மோஸ்ட்லி ஸ்மார்ட் கஷுவல் லுக்ஸுக்கு தான் இந்த லோஃபர்ஸ் அப்படின்றது பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். குறிப்பாக நம்ம வந்து ஒரு பிளெயின் கலரில் யூஸ் பண்ணும்போது, நம்மளுடைய ஜீன்ஸை வந்து பிளெயின் கலரில் யூஸ் பண்ணும்போது, குறிப்பாக மோஸ்ட்லி ஒரு நேவி ஷேடில் இருக்கக்கூடிய நேவி ப்ளூ நேவி க்ரீன் மாதிரி கலர்ஸுக்கு வந்து இந்த ஷூவை யூஸ் பண்ணும்போது ஒரு பெர்ஃபெக்டான லுக்கை கொடுக்கும். அதுவும் இந்த ஷூ வந்து ஒரு டேன் கலரில் இருந்துச்சு அப்படின்னா அது இன்னுமே பெஸ்ட்டானதாக இருக்கும் இந்த நேவி கலர்ஸோட சேர்ந்து போகிறதுக்கு. அட் த சேம் டைம் இதை வந்து நம்ம சூட்டுக்கு கூட யூஸ் பண்ணலாம், பட் அது ஒரு ஆப்ஷனாக இருக்குமே தவிர அதை தாண்டி வந்து இது ஸ்மார்ட் கேஷுவல்ஸுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஷூவாக தான் இருக்குது. ஸோ லோஃபர்ஸ் அப்படின்றதுமே வந்து ஒரு சூப்பரான ஷூ. நம்ம வந்து மோஸ்ட்லி ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிட்டு இருப்போம், ஆனால் இதுதான் லோஃபர்ஸ் அப்படின்றது தெரியாமல் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இதுக்கப்புறமா லோஃபர்ஸ் அப்படின்ற ஷூவை எந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணா சூப்பராக இருக்கும் அப்படின்றத பார்த்து புரிஞ்சுட்டு இனிமே அதை சூப்பராக யூஸ் பண்ணுங்க, உங்களுடைய இமேஜை இன்னுமே சூப்பராக வெளிக்காட்டிக்கலாம்.